அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்காளத்தில் நேற்றைய நாட்கள் புயல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர். மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தெற்கு வங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய மே மாதம் 27ஆம் தேதி வரை கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். இன்று குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கோவை, நீலகிரி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டன. குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். அதேபோன்று இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும், அது மட்டுமல்லாமல் திருப்பூர், கோவை, தென்காசி, நெல்லை, நீலகிரி, கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் திண்டுக்கல் கூடிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நன்றி, வணக்கம்.